மீனவர்கள் நலனுக்காக 32,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரியலூரில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியில் மோடி அட் 20 கனவுகள் நனவாகின்றன என்ற சிறப்பு நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதாக குறிப்பிட்டார். மருத்துவ உள்கட்டமைப்பில் நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருப்பதாகவும் 2014 ஆண்டில் இருந்ததைவிட எய்ம்ஸ் மருத்துவமனைகளின் எண்ணிக்கை இரு மடங்காக உயர்ந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு மாவட்டத்திற்குமே ஒரு மருத்துவக் கல்லூரி வரலாறுலயே நம்மளுடைய தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 11 மருத்துவக் கல்லூரிகள் ஒரு ஆண்டுல ஒரே நேரத்தில் நாம் 11 மருத்துவக் கல்லூரிகளை கொடுத்திருக்கிறோம். பின்னர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதி மீனவ மக்களுடன் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் கலந்து கொண்டு மீனவர்களுடன் கலந்துரையாடினார். அப்பொழுது பேசிய அவர் 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து காசிமேடு உள்ளிட்ட துறைமுகங்களை உலகத்தரம் வாய்ந்த துறைமுகங்களாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். புதுச்சேரி மீனவர்களின் நலனுக்காக 48 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து பணிகள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். நம்ம சென்னையில் இருக்கிற காசிமேடு ஃபிஷிங் ஹார்பரை உலகத்தரம் வாய்ந்த ஃபிஷிங் ஹார்பரை உருவாக்குறது, அதே மாதிரி கொச்சியில் இருக்கிற ஃபிஷிங் ஹார்பர், அதே மாதிரி ஒரிசாவில் பாராதி ஃபிஷிங் ஹார்பர், அதே மாதிரி விசாகப்பட்டினத்தினுடைய ஃபிஷிங் ஹார்பர், இதெல்லாம் உலகத்தரத்துக்கு உயர்த்துவது, மாடர்னைசிங் ஃபிஷிங் ஹார்பராக உயர்த்துவதற்கு அந்த திட்டங்கள் தீட்டி கிட்டத்தட்ட இப்போ 500 கோடி ரூபாய் ஒதுக்கி இந்த பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் புதுச்சேரி அமைச்சர் சாய் சரவணகுமார், பிஜேபி மாநில தலைவர் சாமிநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.